ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி பிசி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி அடை எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஸ்நாக்காக பண்ணிக்கலாம் இல்லை டிஃபனாக பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்தி வாங்க இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மோர் மிளகாய் கடலைப்பருப்பு எண்ணெய் உப்பு அவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போது ஒரு வானல் சூடு பண்ணிவிட்டு அந்த வானலில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மோர் மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துருக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து போது இது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கீழே வந்து கடலைப்பருப்பு கதிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் பொன்னீரமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம் நம்ம அடை வந்து வேக வைக்க போகிறோம் அதனால வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தால் போதும் எல்லாமே வந்து முருங்கைக்கீரெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்து எல்லா வெங்காயமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடை தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி அடை எப்படி தட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம கவரில் அந்த மாதிரி தட்டுவோம் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லாட்டினா ஒரு பனியன் மெட்டீரியலோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியில் நினச்சிட்டேன் இதை இப்போ வி இந்த மாதிரி விரிச்சிட்டு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அது மேலே இந்த துணியை போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இதை வந்து அடைத்தட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி தட்டும்போது நம்ம வந்து தவாலில் எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒட்டாது இல்லாட்டினா நீங்கள் எண்ணெய் கவர் இருந்ததுன்னா எண்ணெய் கவர் மேலே கூட தட்டிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி துணியில் தட்டும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மெலீஸா தேவையோ அந்தளவுக்கு ரொம்ப மெலியூசாக தட்ட முடியும் கையை வந்து லைட்டாக ஈரம் பண்ணி தட்டிக்கோங்க அந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது நல்லா மெலிஸாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி பாத்திரமுக்கு போடுற அந்த துணியே இருந்ததுனா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு தோசை தவாவும் நம்மளுக்கு சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்மளோட அடையை இதில் போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு தட்டை இந்த மாதிரி கம்த்திட்டு தட்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த துணி எடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து அடை வந்து தவால விழுந்துடும் நம்ம கீழே எதுக்காக இந்த மாதிரி தட்டு வைக்கிறோம் அப்படின்னா உடையாமல் வரும் நம்ம எடுத்து தவால போடும்போது அடை வந்து உடையாமல் வரும் அதனால தான் நம்ம கீழே ஒரு தட்டு வச்சுக்கிறோம் இப்போ வந்து இதில் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக இப்போ நம்மளோட தோசைலாம் வேகிறத விட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் கேழ்வரகு மாவு கீரை அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்ச நேரம் போல் வேக தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ராகி அடை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது உங்களோட ஃபோட்டோ போடுறேன் அதில் நீங்கள் உங்களோட பேரை ஊரை மென்ஷன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் என்னன்னா இங்கே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு நல்ல வீடியோ